everyone and welcome to Sugar's Kitchen. இன்னைக்கு என்னன்னா மேத்தி தெப்லா. என்கிட்ட மேத்தி லீவ்ஸ் இல்லை. I don't have மேத்தி லீவ்ஸ். So I've added drumstick leaves. Drumstick leaves are extremely rich in iron and they are available in our garden. So அதனால நான் அதை எடுத்து மேத்திக்கு பதிலாக இந்த drumstick leaves-ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். இருக்கு இது வந்து தெப்லா மாவு. ஸோ லைட்டாக டஸ்ட் பண்ணிட்டு இதை நார்மலாக நம்ம சப்பாத்தி இடுற மாதிரி ரோல் பண்ணுங்கோ. இது வந்து ரொம்ப டேஸ்டி ரோட்டி அண்ட் ட்ராவலுக்கும் எடுத்துன்னு போகலாம். இட் கேன் ஆல்சோ பி ஈட்டன் அட் ஹோம் அஸ் அ ஸ்நாக் வென் சில்ட்ரன் கம் பேக் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் இட் கேன் பி கிவன் அஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் ரோட்டி. இட்ஸ் ரிச் இன் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபைபர். And usually we add the methi leaves or grated carrot, but today on availability I've added the drumstick leaves. So I've just put it on a hot tawa. I'm going to add some sesame oil to lightly cook it. You can try this with various options. என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். அதுக்கு கிரேட்டட் வெஜிடபிள்ஸ், கேரட்ஸ், மேத்தி லீவ்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீன்ஸ், கீரை அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கேன் பி கிரேட்டட் அண்ட் ஆடட். பட் ஐ லைக் டு யூஸ் திங்ஸ் ஃப்ரம் த கார்டன். கார்டனில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுவேன்னா. ஸோ டுடே ஐ ஹவ் யூஸ் திஸ் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் அண்ட் ஐ ட்ரைட் ஒன், டேஸ்ட் வெரி நைஸ். நவ் ஐ அம் கோயிங் டு ஆட் சம் sesame oil. You can also add ghee if you want, but I like sesame oil and we normally use it for cooking. So this thepla is a combination of wheat flour and besan, and to this is added the different types of vegetables or leaves. You can eat it with any favorite sabji of yours, but we like it with curd and pickle because this has got enough of spices in it. So it's getting cooked. It's a popular item as snack, breakfast, dinner, or even for your mid lunch, mid morning lunch. Yeah, it's cooked and it's soft. This is how it looks after it is cooked. Today I have set aside curd. நல்ல ஆத்தில் தோச்ச தயிர் அண்ட் ஆவக்காய் ஊறுகா. மாவு பார்த்தா இப்படி இருக்கும் பிசைஞ்ச அப்புறம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கப் வீட் ஃப்ளார், இதால ஒரு கப் வீட் ஃப்ளார் இருக்கு. இந்த குவாட்டர் கப்பில் பாதி கடலை மாவு. ஸோ ஒரு கப்புக்கு பாதி கடலை மாவு. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் மிக்சிங் இட் வெல் யூ ஹவ் டு ஃபார்ம் த டோ. ஃபார் த டோ வி ஹாவ் சால்ட் டு டேஸ்ட், அ லிட்டில் டர்மெரிக் பவுடர், சில்லி பவுடர், தனியா பவுடர், செசமி சீட்ஸ், எள் எள் வெள்ளை எள், அப்புறம் இஞ்சி அண்ட் பச்சை மிளகா லேசாக தட்டி போட்டிருக்கேன் இங்கே. ஜஸ்ட் ரஃப்லி கிரேட் ஆர் கிரைண்ட் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மேத்தி லீவ்ஸ் ஐவ் ஆடட் வாஷ்ட் அண்ட் கிளீன்ட் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ். ஸோ ஆல் ஆஃப் திஸ் கேன் பி ஆடட். மிக்ஸ் இட் வெல் ஃபர்ஸ்ட் அண்ட் டு மேக் இட் இன் டு அ டோ. Add a little sesame oil and a little milk to form the dough. Bring the flours together along with the spices. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நல்லா blend பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி
சாதாரணமா நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரியே பிசைஞ்சு ஒரு 1 hour அதை ஊற விடுங்க. மாவு பிசைஞ்ச அப்புறம் இது டிராவல் கெட்டுன்னு போனாலும் கெட்டு போகாது, டஸ் நாட் பிகம் சார். அண்ட் வென் யூ ஆட் மில்க் இட் கிவ்ஸ் அ சர்டன் சாஃப்ட்னஸ். பட் இது கிறிஸ்பா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஸோ இப்படியே அந்த மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி கொஞ்சம் கூட பால் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து கடைசியில் மாவு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாவை வந்து நீங்கள் நல்லா உருட்டி கொஞ்சம் லேசாக எண்ணெயை தடவிட்டு ஒரு 1 hour வச்சு வைங்கோ. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி காட்டின மாதிரியே ஃப்ளாட்டன் பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் தவாவில் போட்டு ஹீட் தவாவில் போட்டு உங்களோட ஃபேவரட் சப்ஜி ஓ கர்ட் ஓ பட்டர் அதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. என்ஜாய் யோர் தேப்லா. தேங்க்யூ.